ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே ஆர்சிபி போட்டி பற்றி என்னதான் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஒரு சர்ச்சைகள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வந்து வளம் வந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி வந்து ஆர்சிபி பக்கம் வந்து நிற்கிறார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அணிகள் அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை தான். இந்த ரெண்டு அணிகளுக்கு தான் உலகம் முழுக்க ரசிகர்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு அணியுமே இல்லாமல் தான் பிளே ஆஃபில் வந்து ஆட போகிறாங்க. அதுலேயும் கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையான போட்டியில் கேகேஆர் வந்து ஜெயிச்சு ஒரு கம்ஃபர்டபுளாக போயிட்டு ஃபைனல் ஆடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் எலிமினேட்டர் போட்டி வந்து ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே நடக்க போகுது. தொடர்ந்து ஆறு கேமில் ஆர்சிபி ஜெயிச்சதெல்லாம் விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ஜெயிக்கணும். முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து தோற்கடிக்கணும், அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை தோற்கடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனலில் கொல்கத்தா வந்து தோற்கடிக்கணும். இந்த மூணு போட்டி தான் ஆர்சிபிக்கு வந்து முக்கியமான ஒரு போட்டி. அந்த மாதிரி சூழலில் எப்போதும் ஐபிஎல் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சொந்த ஊருக்கு வந்து தோனி வந்து போவார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தோல்வி காரணமாக உடனே வந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாரு. அவரும் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெம்பரரி தான். அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்டில் தோனிக்கு இருக்கிறது தான். இப்போ வந்து தோனி இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிட்டார். நான் வந்து ஆர்சிபி பக்கம் வந்திருக்கேன், உங்களால் வந்து முடியும், எப்படி எங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஆனீங்களோ அதே மாதிரி அந்த மூணு போட்டியும் வந்து எதிர்கொள்ளுங்க. அதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை உங்களால் வந்து வீழ்த்த முடியும். ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்து இதேமாதிரி சிறப்பாக ஆடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கப்பு வந்து கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், தொடர்ந்து நீ நல்லா பண்ணு கோலி அப்படிங்கிற மாதிரி விராட் கோலிக்கு வந்து ஒரு ஒரு டிப்ஸ் ஒரு ஆல் த பெஸ்ட் வந்து சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து பேசியிருக்காரு. மெயின் மக்கள் என்றைக்குமே வந்து மெயின் மக்கள் தான். ஸோ தோனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆர்சிபி கப்பு வாங்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு. நன்றி.